வணக்கம் நண்பா, நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாம், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே கவனிக்காத புதுசான ஒரு புத்தம்புது கண்டென்ட் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யாரும் பார்க்காத ஒரு புத்தம்புது கண்டென்ட் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன கண்டென்ட்னு யோசிச்சிங்களா? நான் பல நாளாக யோசித்தேன் இந்த கண்டென்ட் போடணும்னா, பட் எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த கண்டென்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து, இந்த கண்டென்ட் என்னன்றதை எல்லாத்துக்கும் தெரியும், முன்னாடி பார்த்துட்டீங்க. இந்த கண்டென்ட்டை விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த கண்டென்ட்டை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூந்தோட்டம் நகரில் ஓர் பிரம்மாண்ட உதயம், சென்னை ஸ்டீல் கம்பெனி பள்ளி வாசல் தெரு. எங்களிடம் அக்னி, அம்மன், ஜேஆர், டிஎம்டி கம்பிகள் மற்றும் எம்எஸ் ஆங்கிள்ஸ், தகர ஷீட்டுகள், நாகத்தகடுகள், ரவுண்ட்ஸ், சதுர பைப்புகள், சேனல்கள், எம்எஸ் பிளாட்ஸ், HR, CR, GI, GC ஷீட்டுகள், டாடா ஷீட், தகர ஷீட், கலர் ஷீட்டுகள் மற்றும் கிரில் கேட், எலிவேஷன் வேலைகளுக்கு உண்டான பூ டிசைன்கள், வெல்டிங் ராடுகள், ராடு கட்டிங், பிளேடுகள், பாலிஷ் ஷீட்டுகள், அனைத்து முன்னணி கம்பெனிகளின் சிமெண்ட் முட்டைகள், அனைத்தும் சரியான எடையில் ISI தரத்துடன் விலை குறைவாகவும் தரம் நிறைவாகவும் வாங்கிட சென்னை ஸ்டீல் கம்பெனி, நம்பர் 3-71 பள்ளிவாசல் தெரு, பூந்தோட்டம். செல் 9443688360 and 7418180274. தரம் என்றும் நிரந்தரம், சென்னை ஸ்டீல் கம்பெனி, பூந்தோட்டம். மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். இந்த கண்டென்ட்டில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம கிளாக்கை புதுசாக வாங்குகிறோம், இல்லை வாட்சை புதுசாக வாங்குகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கவனிச்சிருப்போம், கரெக்டாக அதில் 10-10 போட்டிருக்கோம். யார் கவனிச்சிருப்பீங்களா? கவனிக்காதவங்க இனிமேல் ஏதாச்சும் புதுசாக கிளாக் வாங்கினாலும் வாட்ச் வாங்கினாலும் பாருங்கள், அதில் என்ன அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 10-10 அப்படின்னு போட்டிருக்கோம். அது ஏன் 10-10 போட்டிருக்கேன் யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. தெரியாதவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துருக்குறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காண்டி தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து பல தயாரிப்பு விளம்பரங்கள் புகைப்படங்களில் வந்து நம்ம அதிகமாக அதை வந்து பார்த்துருப்போம். கடிகாரம் அதாவது கிளாக், அதாவது வாட்ச் ஆட்ல பார்த்துருப்போம். கிளாக் ஆட் நம்ம விளம்பரத்துக்கு ஒரு கரெக்டாக 10-10 தான் இருக்கும். நாடகத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். புதுசாக செல்லு வாங்கினா கூட ஒரு சம்டைம்ஸ் 10-10 தான் வச்சு கொடுப்பாங்க. நார்மலாகவே 10-10 நேரத்தை வந்து காமிக்கிறதுக்கு பதிலாக எப்போயாச்சும் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நீங்களும் நானும் வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். நான் வந்து நிறைய தடவை கவனிச்சிருக்கிறேன். எப்போயாச்சும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கவனிக்கவில்லை, நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விளம்பரத்தையோ இல்லை இந்த மாதிரி புதுசாக நீங்கள் வாட்ச் வாங்கினீங்களோ கவனித்து பாருங்கள். கரெக்டாக அது 10-10 இருக்கும். அது என்னென்ன விளக்கங்கள், என்னென்ன அது உண்மை, என்னென்ன கட்டுக்கதைன்றது எல்லாமே இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே. சரி, ஃபஸ்ட்டு இது வந்து நியூயார்க் டைம்ஸ் இந்த கம்பெனி வந்து இந்த நேரம் சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது, இந்த நேரம் 10-10 அப்படிங்கிற நேரத்தை வந்து சரியாக கணக்கிறது வந்து அந்த நியூயார்க் டைம்ஸ் வந்து கரெக்டாக கணித்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த டைம் தான் வச்சுருக்குறோம் அப்படின்னு. அது ஏன் அந்த டைம் வச்சுருக்கிறாங்கன்னு தான் சொல்கிறேன். நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் ஏன் இந்த 10-10 வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்போம். நீங்களும் யோசிச்சிருப்பீங்க, நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் வந்து அதுக்கு சொல்ல போகிற காரணம் ரொம்ப பெருசு, ஐயோ அம்புட்டு பெரியக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளான ஆன்சர் தான், நல்லா தெளிவாக புரியும். ஆமாம், சிம்பிளான ஆன்சர், எளிமையான ஆன்சர் தான் அது. காரணமும் எளிமையானது, வெளிப்படையானது அப்படிங்கிறதான் சொல்கிறேன். அது வந்து அது என்ன அப்படிங்கிறீங்கன்னா, நான் சொல்கிற காரணம் வந்து ரியலாக நடந்த வேர்ல்டில் நடந்தது, அதனால தான் வந்து இந்த 10-10 அந்த டைம் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அழகியல் கைகள், அதாவது பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸ், 10-10 வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அது இதில் என்ன நன்மை அப்படின்னா, இதில் வந்து பல நன்மைகள் வந்து ஒளிஞ்சிட்ருக்கு. இதில் என்னடா நன்மை இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இதில் என்ன நன்மை இருக்குன்னு தான் சொல்கிறேன். அதாவது 10-10 மணிக்கு ஒரு வாட்சை பார்க்கும்போது நீங்கள் கரெக்டாக நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு 10-10 ஒரு வாட்சை பார்க்கல, அப்படியே ஒரு சிரிக்கிற முகம் மாதிரி நம்ம கண் முன்னாடி வரும். கவனிக்காதவங்க அந்த மாதிரி சிரிக்கிற மூஞ்சி மாதிரியும் வச்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் புரியும். கரெக்டாக சிரிக்கிற மாதிரியே இருக்கும், இதே போல தான் சிரிப்பது போல் இருக்கும். அது 8:20 பார்த்தா கொஞ்சம் சோகமாக 8 மணிக்கு வாட்ச் அழுவது போல் வந்து
தோணும். எல்லாம் மனசில் தோண்டி வைக்கிறது தான் இல்லைங்களை, இது வந்து மனசை தோண்டி வைக்கிறது தான். ஒவ்வொருத்தவங்களும் மனசில் தோணும்படி அது வந்து எல்லாத்துக்கும் வந்து தோன்றதான். அது வந்து அழுகிற முகத்தை விட சிரிக்கிற முகம் தான் மேல்மையானதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். அந்த அழுகிற முகத்தை விட சிரிக்கிற முகம் தான் அழகாக இருக்கும். அந்த வடிவத்தை தான் வந்து பத்து பத்துன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வேறு சிலர் கட்டுக்கதை வேறு கட்டி விடுவாங்க. இந்த ஆப்ரகாம் லிங்கன்ன்றதுக்காகல அமெரிக்காவோட அதிபரோட வருவாங்க. அந்த அதிபர் வந்து சுட்டு கொல்லப்பட்டு பத்து பத்துக்கு வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்களாம். அதனால் அந்த டைம் வந்து பத்து பத்துன்னு வச்சுட்டாங்களாம். இதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்புகிற மாதிரியாக இருக்குது? சத்தியமாக அது அந்த மாதிரி விளக்கம் கிடையாது, சும்மா தான். அதனால் அந்த சிரிக்கிற மாதிரி உள்ளதுனால தான் அப்படி வச்சுருக்கிறாங்க. அந்த சிரிக்கிற முகம் வந்து அதுக்கு நமக்கு என்ன அப்படின்னு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிரிக்கிற முகம் அந்த சிரிக்கிற முகத்தை நம்ம பார்த்த உடனே அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்குள்ளே வந்து தோன்றும். அதனால்தான் பத்து பத்துன்னு எல்லா வாட்ச்லேயும் எல்லா கிளாக்லேயும் அதை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அது சிரிப்பது வந்து நமக்கு வெற்றியை தரும். அது மனசில் வச்சுக்கிட்டு வி என்ற ஒரு எழுத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. வி அப்படின்னா நீங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா வீன அந்த சிம்பிள் தான் பத்து பத்து, பத்துவும் கரெக்டாக வரும், பத்துக்கும் கரெக்டாக வரும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பத்து பத்து அது எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, கரெக்டாக பத்து பத்துன்னு போட்டு வி மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. நான் சொன்னது உண்மைன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் ஒன்று இருக்கும், அதையும் புஷ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சரி, வீடியோ முடிஞ்சு, எல்லோரும் கலந்து சிடுங்கள். இந்த ஆப்ரகாலன் ஆப்ரகான் லின்கன் கதையை சொல்லிக்கிட்டு யார் அலப்பறை பண்ணிகிட்ருக்காதீங்க. யார் அலப்பறை பண்ணாலும் இதெல்லாம் இல்லைடா, இதுதான் சரியான கதைன்னு சொல்லி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் ஒருத்தவங்களுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி. கீப் இங்கிலீஷ், ரைட் இங்கிலீஷ். தேங்க்யூ.